இப்போ உங்களுக்கு கர்மாவால் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தப்பு பண்ணாக்கா அந்த கஷ்டம் வருதுன்னுட்டு யாருக்காவது சொல்ல முடியுமா? உங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட கர்மா தான் வந்ததுன்னா புதுசாக ஏதாவது கர்மா உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இப்போ புதுசாக பண்ண முடியாத அளவுக்கு கை கட்டியாக போட்டிருக்கு அப்படி ஒன்றும் இல்லை. கர்மாக்கள்ங்கிறதே என்னென்னு சொன்னால் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறது தான். ஒரு நல்ல சூழ்நிலையும் வரலாம், மோசமான சூழ்நிலையும் வரலாம். அந்த நல்ல சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, மோசமான சூழ்நிலையை எப்படி செயல்படுறீங்கிறது தான் முக்கியம். கர்மா வந்து 40% தான் பவர், நம்ம கையில் இருக்கிற ஆற்றல் வந்து 60%. அதனால் நீங்கள் அந்த ஊழையும் உட்பக்கம் காண்பார்னு சொல்லும்போது அதனால் நீங்கள் வந்து அதையுமே கூட உங்களுக்கு சகந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் கர்மா பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்மா, கர்மா வந்து நம்ம செஞ்சது அனுபவித்து தான் ஆகணுமா, இல்லை அதுக்கு ஏதாவது ரெமெடி ஏதாவது இருக்குமா? நம்ம ஏதாவது அதாவது முதல்ல கர்மாங்கிறது வந்து நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. நம்ம எல்லாருமே பனிஷ்மெண்ட் மாதிரி இருந்து கர்மாவிலேருந்து தப்பணும்னு நினச்சி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க, அப்படி கிடையாது. பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு தப்பை திருப்பி நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறக்காக தான் கொடுக்கறது தான் பனிஷ்மெண்ட்டுங்கிறது. இப்போ உங்களுக்கு கர்மாவால் ஒரு கஷ்டம் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன தப்பு பண்ணாக்கா அந்த கஷ்டம் வருதுன்னுட்டு யாருக்காவது சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல முடியாது. அதனால் இது வந்து நமக்கு கர்மாங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட்டே கிடையாது. ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்ட கர்மா தான் வந்ததுன்னா புதுசாக ஏதாவது கர்மா உங்களால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் இப்போ புதுசாக பண்ண முடியாத அளவுக்கு கை கட்டியாக போட்டிருக்கு அப்படி ஒன்றும் இல்லை. எல்லாருமே அவங்களுக்கு கர்மாவை பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்போ ஏற்கனவே முடிஞ்சு போன கர்மாவனுடைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் பலம் குறைவாக இருந்தால் தான் புதுசாக நீங்கள் கர்மாவை பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து இப்போ கர்மாக்கள்ங்கிறதே என்னென்னு சொன்னால் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குறது தான். ஒரு நல்ல சூழ்நிலையும் வரலாம், மோசமான சூழ்நிலையும் வரலாம். அந்த நல்ல சூழ்நிலையில் நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, மோசமான சூழ்நிலை எப்படி செயல்படுறீங்கிறது தான் முக்கியம். மோசமான சூழ்நிலைக்கு தான் கர்மா காரணம் ஒழிய நீங்கள் இப்போ செயல்படுற செயலுக்கு கர்மா காரணம் கிடையாது. இல்லை, செயல் எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்குது. கர்மா வந்து 40% தான் பவர், நம்ம கையில் இருக்கிற ஆற்றல் வந்து 60%. அதனால் நீங்கள் அந்த ஊழையும் உட்பக்கம் காண்பார்னு சொல்லும்போது அதனால் நீங்கள் வந்து அதையுமே கூட உங்களுக்கு சகந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம். கர்மா வந்து உங்களை பந்தப்படுத்துறதுக்காக கர்மா கொடுக்கப்படுதில்லை, பனிஷ்மெண்ட்டாகவும் கொடுக்கப்படுறதில்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த சூழ்நிலை வந்து மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம், நல்ல சூழ்நிலையாக இருக்கலாம். நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறி போகிறதுக்கான வழியை அதை பயன்படுத்திக்கிடுங்க. கர்மாவை கண்டு நீங்கள் ஒன்றும் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பூர்வஜன்ம கர்மான்னு சொல்கிறாங்களே, எந்த கர்மாவாக இருந்தாலும் கூட என்ன சொன்னால் இந்த கிராமிய பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் கர்மத்தால் வந்தது தர்மத்தால் தொலையுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தர்மங்கிறது என்னென்னா தான தர்மம் பண்ணுறதில்லை. நீங்கள் தர்மப்படி ஒழுக்கத்தோடு ஒரு தர்மவானால் நீங்கள் வாழணும், அவ்வளோதான். நீங்கள் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் கர்மாவை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையே வந்து இன்னும் ஒழுக்கமான வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக வாழுங்க, அவ்வளோதான். அது போதும்.